ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் துறை. திரும்ப ஒரு நல்ல வீடியோவோட ஒரு நல்ல கண்டென்ட்டோடு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நண்பர்களே, இப்போ கொரோனாவை பற்றி பார்ப்போம். கொரோனாங்கிறது வந்துட்டு COVID-19 சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஃபுல் ஃபார்ம் கொரோனா வைரஸ் டிசீஸ் தான் சொல்லியிருக்காங்க. இது மனுஷங்களையும் பறவைகளையும் அதிகமாக தாக்கக்கூடிய இது வைரஸ். இது சாதாரணமாக லங்ஸை அதிகமாக பாதிப்படைய செய்யும். ஸோ கோல்டிலிருந்து பெரிய லங்ஸ் ப்ராப்ளம் வரைக்கும் இது உண்டு பண்ணிடும். ரெண்டாவது, மாடுகளுக்கும் பன்றிகளுக்கும் இந்த வைரஸ் அதிகமாக இருக்கிறது வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது 1920 கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் மனுஷனுக்கு வந்திருக்குது அப்படின்னு 1960 தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போது இது எங்கேருந்து பரவிச்சுன்னா, சீனா மாநிலத்தில் இருக்கிற உபயங்கிறது வந்து பரவியிருக்குது. இதனால் 2020-2021 ரெண்டு வருஷத்துலேயும் அதிகமான லாக்டவுன் நம்ம நாட்டுக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து மனுஷனுக்குள்ளே வரும்போது ரினோ வைரஸாகவும் அடினோ வைரஸாகவும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படின்னா கோல்டை உருவாக்கக்கூடிய வைரஸாகவும், அப்படின்னு இன்னொன்று அதிகமாக லங்ஸை பாதிப்படைய வைக்கிற இதுவும் ஆரம்பிக்குது. இதனால் அநேக பேர் இறந்து தீக்கு இறையா இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வரும்போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு காய்ச்சல், இருமல், தொண்டை வறட்சி, மூச்சு திணறல் கூட வருது. அதனால் நெபுலேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அது கூட சில சமயம் பலனளிக்காமல் இறந்தும் போயிடுறாங்க. ஸோ எல்லாம் இதெல்லாம் காரணம் என்னென்னா, சைனாவில் தேவையில்லாத ஃபுட்டு, தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள்னால பாம்பு சூப், இன்னும் அதிகமாக வௌவால், அதிக வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமாக சாப்பிட்டு அதிலிருந்து வந்த வைரஸ் தான் இப்போ உலகத்தையே திக்குமுக்காட வச்சிருக்குது. ஸோ இதனால தான் ஊரடங்கு பரவிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி பரவின வைரஸ் வந்துட்டு உலகமெல்லாம் பரவி டோட்டலாகவே பொருளாதாரத்தையும் மக்களோட வாழ்க்கையும் சீரழிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த சீனாக்காரங்க இன்னும் அடங்காமல் நாய்க்கறி, பூனைக்கறி இப்படி சொல்ல முடியாத அளவுக்கு வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதிக அளவில் அஃபெக்ட் ஆகிறது அதர் கண்ட்ரிஸ் மக்கள் தான். ஸோ அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிடணும், நம்ம மாஸ்கை எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். மாஸ்க்கு எப்போதுமே N95 மாஸ்க் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதோட எஃபெக்ட், N95 மாஸ்க்கு 5 layers உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், மற்றவங்கிட்ட தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த பிக்சரில் காட்டின மாதிரி ஃபஸ்ட்டு பிக்சர் எப்போவுமே அது மாஸ்க்கு மூக்கு அண்ட் வாய் எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணியிருக்கு. ஸோ இது தான் கரெக்ட் வே ஆஃப் தி வேரிங் தி மாஸ்க். ஆனால் 2வது படமோ 3வது படமோ சரியில்லை. ஸோ அந்த மாதிரி யாரும் மாஸ்க்கு போடக்கூடாது. ஸோ அதை நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்காங்க. இப்போ இந்த படத்தில் காட்டின மாதிரி ஹவு டு வேர் தி மாஸ்க், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்றைக்குமே மாஸ்க்கை போடும்போது ரெண்டு கண்ணமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி, நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். 2வது ஸ்டெப்பு இந்த மூக்கு அண்டு மவுத்து, நோஸ் அண்ட் மவுத்து ஃபுல்லி கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிக்கணும். 3வது அதை நல்லா கட்டி வச்சுக்கிட்டணும் பேக்கில். 4வது அது அந்த மேலே மூக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டீல் கம்பி மாதிரி இருக்கும், அதை நல்லா டைட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா டோட்டல் உங்கள் மூக்கில் இருந்த வாய் வரைக்கும் நல்லா கவர் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் மாஸ்க்கை போடணும். இப்போ இந்த பிக்சரில் பார்க்கக்கூடியது தான் N95 மாஸ்க் அண்ட் மாஸ்க். ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த எல்லோ கலர் டை இருக்கிறது N95 மாஸ்க், 2வது ப்ளூ கலர் அது சர்ஜிக்கல் மாஸ்க். இந்த ரெண்டும் மாஸ்க் லெவல் பங்கல. ஸோ இந்த ரெண்டும் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். துணியில் யூஸ் பண்ணுறது கூட ப்ரொடெக்ஷன் ஆகும், ஆனால் அது அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ நான் இதுக்கு அடுத்து வர வீடியோவை பாருங்கள், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் பண்ணுங்கள், முடிஞ்சதால் லைக்கும் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பை பாய், புது வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் துரை.